எம்என் டிவி, இது நம்ம ஒரு சேனல். தமிழர் கலை பண்பாட்டு குழு சார்பாக நடைபெற்ற நடன போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நடன கலைஞர்களுக்கு நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் உயிர் அறக்கட்டளையின் சார்பில் கேடயம் மற்றும் பதக்கங்களை அறக்கட்டளையின் நிறுவனர் நீலமலை ராஜன் அவர்கள் தலைமையில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் பேசிய அவர், தமிழகத்தின் பாரம்பரிய நடனமான மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பறை உள்ளிட்ட நடனங்களை ஊக்குவிக்கும் வகையில் உயிர் அறக்கட்டளை செயல்படும் என்று தெரிவித்தார். சேவா அறக்கட்டளையினுடைய கலைப்பாசறையான தமிழர் கலை பண்பாட்டு இயக்கத்தினுடைய சார்பிலே நடந்த நிகழ்ச்சியில் அற்புதமான நடனமாடிய மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்களுக்கு சான்றிதழும் பரிசு கேடயங்களும் இன்று வழங்கப்பட்டுள்ளது. எங்களுடைய நோக்கம் நாட்டியத்தின் மூலமாக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை, அதாவது பெண்ணியர் விடுதலை மற்றும் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் போன்றவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு கலைக்குழுவாக இதை இணைத்துள்ளோம். இந்த கலைக்குழுவின் மூலமாக மாணவர்களுக்கு தமிழர்களுடைய கலைகளை, கரகாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் பறை போன்ற கலைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பயிற்சி பாசறையை இன்று அமைத்துள்ளோம். இந்த பயிற்சி பாசறையினுடைய பயிற்சியாளர்களாக கிருஷ்ணா, ஸ்டான்லி மற்றும் கார்த்திக். மேலும் இந்த பாசறையின் மூலம் பல புதிய நடன கலைஞர்களை உருவாக்கி தமிழக அளவில் மட்டுமல்ல இந்திய அளவில் மற்ற உலக அளவில் இந்த பாசறையை அமைத்துள்ளோம். இந்த பாசறையினுடைய என்னுடைய ஒருங்கிணைப்பாளர்களோடு இணைந்து மேலும் பல நிகழ்ச்சிகளை நடத்த. நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம். இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் ஆரம்பம் தொலைக்காட்சி.